மனம் மலரட்டும் நிகழ்ச்சியில் நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஒரு முறை வேதாத்ரி மகரிஷி ஐநா சபைக்கு சென்றிருந்த சமயம், அப்பொழுது அந்த சபையில் இருந்தவங்க விஞ்ஞானிகள்லாம் நிறையா கூடியிருக்கிறாங்க, சயின்டிஸ்ட்லாம். அவங்க வேதாத்ரி மகரிஷிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, வாட் இஸ் காட் அக்கார்டிங் டு யூ, உங்களை பொறுத்தவரை கடவுள் என்றால் என்ன, யார் அது என்று கேட்கிறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, ஸ்பேஸ் இஸ் காட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த வெட்ட வெளியே கடவுள்னு சொல்கிறார். அதை உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆஹா, பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் ஐநா சபையில் போய் சொல்கிறாருன்னா அவர் உணராமல் சொல்லியிருப்பாரா? இது அறிந்த அறிவுலேருந்து அவர் சொல்லலை, உணர்ந்த அறிவுலேருந்து அவர் பேசியிருக்கிறார். அப்போ இந்த ஸ்பேஸ் இஸ் காடுங்கிறத அவர் எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு சயின்டிஃபிக்காக அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அவர் சொல்கிறாரு, காட் இஸ் ஆம்னி ப்ரெசன்ட், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிஷியன்ட். இதுதான் காடுக்கு நம்ம கொடுக்குற டெஃபினேஷன். கடவுள் என்றால் எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர். இந்த வாக்கியங்களை நம்ம சொல்கிறோம். அப்போ இதுக்கு பொருத்தமானது இந்த ஸ்பேஸுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்குறாரு, சூரியனுடைய எடை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது அவங்க சொல்கிறாங்க, கணிச்சு இதுதான் சூரியனுடைய எடை. சந்திரனோட எடை என்ன இருக்கும் அப்படின்னு அதையும் கணிச்சு சொல்கிறாங்க. இந்த பூமியினுடைய எடை என்ன இருக்கும் அதையும் சொல்கிறாங்க. அப்போ இந்த மூணையும் எது தாங்கிக்கிட்டு இருக்கு, எங்கே இருக்குது இது மூணும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கேயாவது ஒரு மேடை அமைச்சு அதில் உட்கார்ந்துருக்கா? கிடையாது. அது அது சுழண்டுட்ருக்கு, தன்னைத்தானே சுழண்டுட்ருக்கு, பூமியும் சுற்றி வந்துட்டுருக்கு. அப்போது இது மாதிரி ஒரு அமைப்பில் இங்கே இருக்கிறதே அதெல்லாம் எப்படி சுழண்டுட்ருக்கு அப்படின்னு கேட்கும்போது, எங்கே எது தாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, இந்த ஸ்பேஸில் தான் எல்லாமே மிதந்துட்டுருக்கு. நான் சொன்னது மூணே மூணு விஷயம், மூணு கிரகங்கள் தான், ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன், ஒன்று அடுத்தது வந்து பூமி எடுத்துக்கிட்டோம். இன்னும் எண்ணற்ற கிரகங்கள் இருக்குது, கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் இந்த வான வீதியில் உருண்டு ஓடிட்டுருக்கு. இது அத்தனை டன்னையும் கூட்டினா இது அத்தனையும் எங்கே உருண்டுட்டுருக்கு? எல்லாமே வானத்தில், வான வீதியில், ஸ்பேஸில் தான் உருண்டுட்டுருக்கு. அப்போ இது அத்தனையும் எது தாங்கி பிடிச்சிருக்குன்னு கேட்டார். ஏதாவது ஸ்டாண்டில் போட்டு உட்காத்தி வச்சுருக்கோமா, ஸ்டாண்ட் அந்த பக்கம் இந்த பக்கம்னு இப்போ கேமரா வச்சுருக்கிறாங்கன்னா, ஒரு ட்ரைபாடில் அப்படியே கேமரா வைக்கிறாங்க, முக்காலி மாதிரி ஒன்று அமைச்சு அதில் மேலே கேமரா வைக்கிறாங்க, அது மாதிரி ஏதாவது முக்காலி அமைச்சு ஒவ்வொரு கிரகமும் உட்காந்துருக்கா? எல்லா கிரகமும் உருண்டு ஓடிட்டுருக்கு. இதை தாங்கி பிடித்து கொண்டிருப்பது எது? ஸ்பேஸ். அப்போ எல்லாம் வல்லது. அடுத்த கேள்வி கேட்குறாரு, தாங்கும் பொருள் வலிதா, மிதக்கும் பொருள் வலிதா? ஒரு பொருள் மிதக்குது அப்படின்னாக்கா அதை தாங்குகிற பொருள் மிதக்கிற பொருளோட ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதை தாங்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது, அப்படி பார்க்கும்போது இத்தனை கிரகங்களையும் தாங்கி கொண்டிருப்பது எது? இந்த ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ் இஸ் ஆம்னிபொட்டன்ட். ஆம்னிபொட்டன்ட்னா எல்லாம் வல்லவர். அடுத்த கேள்வி கேட்குறார், எங்கும் நிறைந்தவர். இதுக்கு விளக்கம் சொல்கிறார். அடுத்த விளக்கம் என்னென்னா, எங்கும் நிறைந்தவர், கடவுள் எங்கும் நிறைந்தவர்னுக்கு ஸ்பேஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸ்பேஸ் இல்லாத இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துருக்குறோம், நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கே உட்காந்துருக்கீங்க? ஒரு காலி இடத்து மேலே தான் உட்கார முடியும். ஒரு வீடு எங்கே கட்டுறோம்? காலி மனை எங்கே இருக்கோ அங்கே தான் கட்டுறோம். அந்த மனைக்குள்ளேயும் என்ன இருக்குது? ஸ்பேஸ் தான் இருக்குது. எல்லா பொருளும் எங்கே இருக்குது? ஸ்பேஸில் தான் இருக்குது. நம்ம இங்கே ஒரு பத்து பேர் உட்கார்ந்துருக்குறாங்க, அந்த இடத்துல உட்கார இடம் இருக்கான்னு தான் கேட்போம். இடம் தான் நமக்கு வேணும். அப்போது இடம் வந்து எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைஞ்சிருக்கு. அதில் தான் எல்லா பொருட்களும், எல்லா உயிரினங்களும், எல்லா வஸ்துக்களும் இந்த இடத்தின் மேல் தான் இருக்குது. அப்போ இது இல்லாத இடமே இல்லை, நீக்கமரம் எங்கும் நிறைந்திருக்கிறது ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ்
இஸ் ஆம்னி பிரசன்ட், எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்கிறார். மூணாவது விளக்கம், தி ஸ்பேஸ் இஸ் ஆம்னிஷியன்ட், காட் இஸ் ஆம்னிஷியன்ட், எல்லாம் அறிந்தவர். எப்படி எல்லாம் அறிந்தவர்? இவ்வளோ கோள்களும் சுற்றிட்டுருக்குது, எது எது எந்தெந்த இடத்துல எப்பப்போ சுற்றணும், நமக்கு பஞ்சாங்கம் வடிவமைச்சிருக்கிறாங்க, எந்தெந்த டைமில் எந்தெந்த கிரகம் எங்கே வருது, என்றைக்கு கிரகணம் வருது, என்றைக்கு அமாவாசை வருது, என்றைக்கு பௌர்ணமி வருது, இந்த கால்குலேஷன்லாம் நம்ம போடுறதுக்கு காரணமாக இருந்தது எது? இந்த எப்பேற்பட்ட ஒரு பேரறிவு எல்லாத்தையும் அமைச்சிட்ருக்குது. எத்தனை ஆயிரம் பூச்சிகள், எத்தனை ஆயிரம் பூக்கள், எத்தனை ஆயிரம் கூட சொல்லக்கூடாது, எத்தனை கோடி லட்சங்கள் பூக்கள் இருக்கு, எவ்வளோ மரங்கள், எவ்வளோ வகைகள், எவ்வளோ வகை விலங்கினங்கள், நமக்கு கணக்கிட முடியுமா என்ன? அவ்வளவும் எங்கே இருக்கு? எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையும் நிர்வகிச்சிட்ருக்கிறது. இது எல்லாமே இவ்வளோ சீக்வென்ஸாக கரெக்டாக போயிட்டுருக்குதே, இந்த கிரகங்கள் எல்லாமே, அதெல்லாம் யாரோட அறிவின்படி நடந்துட்டுருக்கு, வழி நடந்துட்டுருக்கு? அது எல்லாம் வல்ல ஒரு அறிவு தான் எல்லாத்தையும் இணைச்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அது எது அப்படின்னா ஸ்பேஸ் தான். எங்கும் நிறைந்தது எதுவோ அதால் தானே இவர் எல்லாவற்றையும் நிர்வகிக்க முடியும். அப்போது அந்த ஸ்பேஸ் தான் ஆம்னிஷியன்ட், எல்லாம் அறிந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்னோடனே எல்லாரும் ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த சத்தியத்தை. ஸோ இதில் ஒரு பெரிய தெளிவு நமக்கு, இந்த தெளிவு கிடைக்கிறதுனால என்ன என்ன நன்மை அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இதுவரை இணைந்திருந்ததற்கு நன்றி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள்.